அடுத்த வாயு என்னது? கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு இது இயற்கையில் தனித்த மற்றும் இணைந்த நிலையில் உள்ளது. தனித்த நிலையிலேயே இருக்குது, இணைந்த நிலையிலேயே இருக்குது. இப்போ இதில் ஒரு முக்கியமான க்வெஸ்சன் என்ன கேட்பேன்னா, இது எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். இணைந்த நிலையில் சுண்ணாம்புக்கள் மற்றும் மேக்னைட்ஸ் ஆகட்டும்னு காணப்படுது. இதெல்லாம் இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. சுண்ணாம்புக்கள்லையும் மேக்னசைட், ஸோ மேக்னசைட் ஆகியவற்றில் காணப்படுகிறது. இதெல்லாம் இருக்குது சுண்ணாம்புக்கள் அப்படின்னு ஒன்று இருக்கா, இன்னொன்று மேக்னசைட். இதில் ரெண்டுத்துலையுமே இது இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. அப்ப கார்பன் அல்லது கல்கரியை எரிப்பதால் வெளியிடப்படும் வாயு கார்பன் டை ஆக்சைடு. இதுவும் நிறமற்றது, மனமற்றது, சுவையற்றது. அப்ப நிறமற்றது, மனமற்றது, சுவையற்றது, நிலையானது, நீரில் அதிகளவு கரையக்கூடியது. நீரில் அதிகமாக கரையக்கூடிய ஒரு வாயு கார்பன் டை ஆக்சைடு. நீரில் ஏன்னா இப்ப நீருக்கு அடியில் தாவரங்கள்லாம் இருக்கா இல்லையா? இருக்கா? தாமரை அள்ளி நிறைய இருக்கலாம் இல்லையா? அப்போ அது என்ன பண்ணும்? நீரில் இருக்க அந்த கார்பன் டை ஆக்சைடு அதை உள்ளேருந்து அதை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணும். சரியா? அப்போ நீரில் கரையுமா கரையாதா கார்பன் டை ஆக்சைடு? க்வெஸ்சன் கேட்பாங்க, கார்பன் டை ஆக்சைடு நீரில் கரையுமா கரையாதா? கரையும். சுவை, நிறம், மனம் இருக்காது. ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுகிறது தான் சொல்லணும். ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படும் வாயு கார்பன் டை ஆக்சைடு. நோட் பண்ணி, இது எல்லாருக்குமே தெரியும். ஒளிச்சேர்க்கைன்னு வந்தாலே கார்பன் டை ஆக்சைடு, நீர், வாட்டர் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு, அப்போ சன்லைட், கிரீன் பிக்மெண்ட்ஸ். அப்போ ஒளி சேர்க்கையில் ஈடுபடும் வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. கால்சியம் கார்பைடு, கார்பைடுக்கான ஃபார்முலா CaC2. ஓகே, கால்சியம் ஆக்சைடு மற்றும் கல்கிரியை வெப்பப்படுத்தும் போது உருவாகுவது. நோட் பண்ணிக்கோ, கால்சியம் ஆக்சைடு, கால்சியம் ஆக்சைடு அப்புறம் கல்கிரியை வெப்பப்படுத்தினா உருவாகிறது கால்சியம் கார்பைடு. வெல்டிங் தொழிற்சாலையில் அசிட்டில் வாயுவை உருவாக்க பயன்படுவது கால்சியம் கார்பைடு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட்ஸ் மேலே ஒன்று இருக்கும், கிராஃபைட் ஹைட்ரஜன் தயாரித்தலையும் இது பயன்படும். கிராஃபைட் ஹைட்ரஜன் தயாரித்தலும் பயன்படும். கிராஃபைட் ஹைட்ரஜன், கிராஃபைட் அப்புறம் ஹைட்ரஜன் ரெண்டுத்துக்கும் தயாரிக்கிறது அது வேணும். கார்பன் டை சல்ஃபைடு CS2 நேரடியாக கார்பன் மற்றும் கந்தகத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது. அப்போ கார்பன்லேருந்து மேக்னெட், கந்தகத்திலிருந்து தயாரிக்கக்கூடிய சேர்மம் கார்பன் டை சல்ஃபைடு. ஸோ கார்பன் டை சல்ஃபைடு நேரடியாக கார்பன் மற்றும் கந்தகத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது. தீப்பற்றக்கூடியது, அதிக நச்சுத்தன்மை கொண்டது. கார்பன் மோனாக்சைடு இதுவும் நச்சுத்தன்மை கொண்டது, ஆனால் இது தீப்பற்றக்கூடியது. இது ஹைலி ஃப்ளேமபிள் இல்லையா? இது கார்பன் டை சல்ஃபைடு. கந்தக கரைப்பான், ரேயான் தயாரித்தல், பூஞ்சை கொல்லிகளாக பயன்படுத்துகிறாங்க. இன்செக்டிசைட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, பெஸ்டிசைட், ஃபங்கைசைட்ஸ், பூஞ்சை கொல்லி, பூச்சிக்கொல்லி, அப்புறம் கந்தக கரைப்பான், மெயினாக ரேயான்ஸ், ரேயான் தயாரித்தல பயன்படுத்துகிறோம். அப்புறம் கந்தக கரைப்பான்களையும் இதை யூஸ் பண்ணுறாங்க. சரியா? கால்சியம் கார்பனேட், கால்சியம் கார்பனேட் ஏற்கனவே பார்த்தது ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒன்று. அமில நீக்கியாக பயன்படுகிறது கால்சியம் கார்பனேட். கார்பன் டை ஆக்சைடு வாயுவை நீர்த்த சுண்ணாம்பு கரைசலில் செலுத்தும் போது தயாரிக்கப்படுகிறது. நார்மலாக ஒரு சுண்ணாம்பு இருக்குல்ல, வெள்ளை அடிக்கிறாங்களே, அதில் தனி தெளிச்சாலே வந்துடும் இல்லையா? அப்போ கால்சியம் கார்பனேட் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை நீர்த்த சுண்ணாம்பு கரைசலில் சேர்க்கும் பொழுது கிடைக்கும். அப்போ கால்சியம் கார்பனேட் எதுக்கு தேவை? அமில நீக்கி, ஆன்டாசிட்ஸ். நெக்ஸ்ட் சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட் ரொம்ப முக்கியமானது. சோடியம் ஹைட்ராக்சைடு, கார்பானிக் ஆசிட் ரெண்டுத்தையும் சேர்த்து உருவாக்கப்படுகிறது. ஸோ எது ரெண்டுத்தையும் சேர்த்து? சோடியம் ஹைட்ராக்சைடு, கார்பானிக் ஆசிட் H3CO2, இது ரெண்டு மிக்ஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சோடியம் பைகார்பனேட் கிடைக்கும். நீங்கள் எழுதி பார்த்தாலும் அது ஈஸியாக நம்ம கொண்டு வந்துடலாம். சரியா? கார்பானிக் ஆசிட் இது ரெண்டு வெளியே போனோம். சோடியம் பை போல வாட்டர் வெளியில் போயிடுமா? இது ரெண்டு வெளியே ஏற்றிட்டேன் ஆகிடும். H2 H2 O வெளியே போயிடும். மீதி இருக்கிறது NaHCO3. சரியா? இந்த ஹைட்ரஜன் தனியாக இருக்கும், இது மட்டும் தான் தனி. இப்போ நமக்கு என்ன க்வெஸ்சன் கேட்பாங்க, சோடியம் ஹைட்ராக்சைடை கார்பானிக் அமிலத்துடன் சேர்த்தா என்ன ஃபார்ம் ஆகும்? சோடியம் பைகார்பனேட். நம்ம ஏற்கனவே பார்த்தது அது. சோடியம் பைகார்பனேட் எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க? சோடியம் கார்பனேட் தயாரித்தல பயன்படும். அப்போ ரொட்டி சோடா அமில நீக்கியவும் பயன்படும். சோடாவில் லெமன் போட்டு உப்பு போட்டானா போங்க, ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரும். கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரும். எப்பவுமே உப்பு வந்து நீரோடு சேர்ந்தால் கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரும். அப்போ சோடியம் பைகார்பனேட் வந்து அமில நீக்கியாக பயன்படுகிறது. சோடியம் கார்பனேட் தயாரிக்கிறதுக்கும் பயன்படும். சோடியம் சோடியம் கார்பனேட் நம்ம அப்புறமா பார்க்கணும், பார்த்துட்டு ஏற்கனவே. சோடியம் கார்பனேட் எதுக்கு பயன்படுத்தினா? சோப்பு தயாரித்தலுக்கு. சோப்பு
மேனுஃபேக்சர்க்கெலாம் தயார்படும். சரி ஓகே, இது நோட் பண்ணிக்கலாம். ரைட், அப்போ அமில நீக்கி ஆன்டாசிட் ரொட்டி சோடா. வீட்டில் சோடா வீட்டில் யூஸ் பண்ணுறாங்களா? இது ஒன்லி சமையல் சோடா தான் இது, ரொட்டி சோடா, ஜென்ரலாக ரொட்டி சோடா இது. ஸோ மெயினாக அதை சோடியம் பைகார்பனேட் தான் இந்த இட்லி மாவில் போட்டு கலப்பாங்க. ஸோ எது முடிச்சிட்டோம்? கனிம கார்பன்களுடைய இது வரைக்கும் முடிச்சிருக்கோம்.